ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது 10 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். வாழைக்கீரையும் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம். பிள்ளைங்க லீவு நேரத்தில் ஒரு 4 எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது தேவையான பொருளை பாத்திரம்லாம் வாங்க. 2 கப்பு வந்து கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட போகிறோம். இல்லைன்னா வந்து மிளகுத்தூளை நுணுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து இது ஓமம், கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் வாசமும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாம், சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருப்பும் போட்டுக்கலாம், வெள்ளையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாப்பை செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த லீவு நேரத்தில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான தான் கீரையும் கோதுமாவும் ஒரு நல்ல ஒரு இது தான். கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்டிலேயே சூப்பரான டேஸ்டியான ஒரு நல்ல சத்தான ஒரு ஸ்நாக்ஸ். இது போல் நல்லா சப்பாத்தி மாதிரி இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இது இருக்கட்டும். 2 டேபிள்ஸ்பூன் வந்து மைதாமா போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் நல்லா அப்படி கலக்கினோம்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும், ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டையிலையும் தேய்க்கலாம். நான் வந்து கவுண்டர் டாப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். அதில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு ரொம்ப கனமாக இல்லாமல் ஒரு லேசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உருண்டையை பொறுத்து பெருசு சின்ன வரும். இந்த அளவு லென்த் இருந்தால் போகிறோம். இப்போ இது மேலே மாவை கலக்கி வச்ச நெய்யில் அதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கங்க. இது போல் நல்லா அப்ளை பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் மாவை தூவி விட்டுக்கலாம். இது போல் மடிச்சுக்கலாம். இப்போ லேசாக அது மேலேயும் கொஞ்சம் நெய்யும் மைதா மாவையும் கலக்கினதை தேய்ச்சிக்கலாம். மாவை தூவிட்டு இது போல் மடித்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் கீழே மாவை தூவிட்டு இந்த மாவையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு கொஞ்சம் லென்த், கொஞ்சம் ரொம்ப கனமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதில் தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது போல் மடிச்சுக்கங்க. இதையும் கொஞ்சம் மேலே தேய்ச்சி விடுங்க. தேய்ச்ச பிறகு இப்போ இவ்வளோ பெருசு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா உள்ள லேயர் நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடையில் போய் வாங்காமல் பிள்ளைங்களுக்கு இந்த லீவு நேரத்தில் வீட்டில் இருக்க கோதுமாவை வச்சு கீரையை வச்சு அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். எண்ணெய் சட்டியை காய வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மாவை எல்லாத்தையும் இது கட் பண்ணி வச்சுக்கணும். வச்ச பிறகு எண்ணெயை வச்சு காஞ்ச பிறகு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஒவ்வொரு சட்டியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்த பிறகு மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு திருப்பி விட்டால் போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்து கலர் மாறி இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான நமக்கு கோதுமாவையும் பாலக்கீரை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். நீங்களும் செஞ்சு கொடுங்க. அந்த லீவு நேரத்தில் பிள்ளைங்களுக்கு விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ பொறு பொறுன்னு எவ்வளவு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கையில் தேய்ச்சாலே தெரியும் பாருங்கள். சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.